வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாதனை மார்க்க சாதனை யோக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக ஒரு ஆழமான சிந்தனை, ஆனால் மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுல முழு குறிக்கோளோடு இருக்கிறோம். இதில் மாற்றுக்கருத்தே சொல்ல முடியாது. பிறந்தது முதல் போகிற வரைக்கும் ஒரே நோக்கம்தான், மகிழ்ச்சியாக இருக்கணும். சரி, இந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கமே, இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ இன்றைக்கி நம்ம சிந்தனை. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், மகிழ்ச்சி வெளியிலே இருக்கிறது. வெளியிலேனா ஒரு பொருளிலே, அல்லது ஒரு நபரிடம், அல்லது ஒரு இயற்கை காட்சியை பார்ப்பதிலே. ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால், டிவி பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது, பிரியாணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரியுதா இல்லைங்களா? வெளியே இயற்கை காட்சிகளை போய் கண்டு ரசித்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி நம்முடைய சந்தோஷம், இன்னும் வீடு கட்டினா சந்தோஷமாக இருக்குது, வேலை வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்குது, குழந்தை பிறந்தால் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த சந்தோஷம் வெளியில் தான் இருக்கா இல்லை நமக்குள்ளே இருக்கா இப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நாம் எதை மேம்படுத்தணும், எதை மேம்படுத்த வேண்டியது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம பொதுவாக பார்க்குறப்ப எல்லா மகிழ்ச்சியும் வெளியிலேருந்து வருவது போல ஒரு பாவனை, மாயை நமக்கு தெரியுது. ஆனால் அது உள்ளதான் இருக்குது அப்படின்னு பல மகான்கள் சொல்கிறாங்க. இறைவனே உள்ளதான் இருக்கிறான்ப்பா, மகிழ்ச்சி உள்ளிருந்து தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ஆப்டபுளாக பொருந்துங்கிறதுக்காக நான் இந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது, இப்போது கதையில் ஒரு சம்பவம் மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே யோசித்து பாருங்கள். இப்போது நாம் ஒரு நாளைக்கு ஊட்டி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான், ஊட்டி போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னும் ஊட்டி போகலை, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஊட்டியே போகலை. உடனே மனசில் என்ன, ஒரே குஷி தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம். சரி, ஊட்டி போகிறோம்ப்பா, சூப்பராக இருக்குது, நாளைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சந்தோஷமாக பேக் பண்ணுறோம். இன்னும் 4 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 நாளும் சந்தோஷம்தான். ஏய், 4 நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம், அங்கே போய் அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், எல்லாமே ஒரே ஜாலியாக 4 நாள் போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறோம். கிளம்புறப்பவே நிறைய பேருக்கு சந்தோஷம் போயிடும். சரிதானுங்களா? அப்படி தான் நம்ம கிளம்புவோம். டேய், இன்னும் எந்திரிக்கலையா, டேய் குளிக்கலையா, ஏன் நேரமாயிருச்சு, நீ நேரத்தில் வரமாட்டியா, லேட்டாக வருவியா, அப்படி இப்படின்னு. சரி, அப்படியே ஆரம்பிக்கிறது போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே காரில் ஏறியாச்சு, நாம் இங்கேருந்து ஒரு 5 மணிக்கு காலையில் கிளம்புனோம்னா தான் ஊட்டிக்கு மேலே போகிறக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுமா, நாங்கள் திருப்பூராக இருக்கிறங்காட்டி போகிறக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். அப்போது ஒரு 5 மணிக்கு ஏறினோம்னா 8 மணிக்கு அங்கே போயிடலாம், அதிகபட்சம் 9 போயிட்டோம்னா சுற்றி பார்த்துட்டு ஒரு 5 மணிக்கு இறங்குறக்கு ஆரம்பித்தா 8-9 வந்துடலாம். ஒரு 6-8 ஹவர்ஸ் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடைக்குன்னு பிளான் பண்ணி போகிறோம் பக்காவாக. இப்போது போயிட்டுருக்கிற வழியில் காரில் 4 பேரும் போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பையன், குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிருக்கோம், 1 hour 60 km ட்ராவல் பண்ணி போயிட்டோம், மேட்டுப்பாளையம் போயிட்டோம். மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் எல்லாருக்குமே தெரியும. பிளாக் தண்டருக்கு பக்கத்தால் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கடை, குழந்தைகளுக்கான பொருட்கள் விற்கிற கடை. அந்த கடையில் பார்த்தா ஒரு பெரிய அப்பளம், பெரிய அப்பளம், நீங்கள் இந்த ஃபேர்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கிற ஒரு அப்பளம் எக்ஸிபிஷனில் போடுற மாதிரி. அதை பார்த்தோன்னே நம்ம ஆள் பையன் சும்மா இருப்பானா, அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு, அப்பா அப்பளம் வாங்கி கொடுங்க, அப்பளம் வாங்கி கொடுங்க, பெரிய அப்பளம் அப்படிங்கிறான். இப்போ நாம் என்ன பண்ணி நினச்சிருக்கோம், போகிறப்போ ஒரு டைமிங் பிளான் போட்டிருக்கிறோம், எங்கேயும் நிறுத்த வேண்டாம், நிறுத்தினோம்னா டைம் ஆயிரும்ன்ட்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பையன் கேட்டால் உடனே நம்ம நிறுத்துவோமா? நிறுத்த மாட்டோம். இல்லைடா தம்பி, மேலே போய் வாங்கிக்கலாம்டா, எல்லாமே மேலே இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தினா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. குழந்தை கம்முன்னு இருக்குமா? கம்முன்னு இருக்காது. உடனே அவன் சத்தம் போடுறான், அடம்பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே நம்மளோட, இப்போ எங்கே போயிட்டுருக்கோங்க? ஊட்டி போயிட்டுருக்கோம். என்ன பர்பஸ்க்காக போகிறோம்?
ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற பர்பஸுக்காக போகிறோம் இல்லைங்களா. இப்போ என்னாச்சு, அந்த பையன் சத்தம் போட்ட உடனேயும் உடனே அப்பாவுக்கு என்ன ஆயிரும், டென்ஷன் ஆயிரும். சொன்னால் கேட்க மாட்டேயா, உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்லையா, இப்படி சத்தம் போடுறக்க ஆரம்பிச்சிடுறோம். உடனே அது பையனாக இருந்தானா, அவங்க அம்மா செல்லமாக இருக்கும் கொஞ்சம், அந்த அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க பொதுவாக இல்லைங்களா. அது நம்ம கர்மா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நிறுத்தி தான் வாங்கி கொடுத்தா என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு எச்சா டென்ஷன் ஆயிரும். பையன் கேட்டப்ப கூட பரவாயில்ல, அம்மா சொன்னோன்னே உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நம்ம ஒவ்வொரு இடத்துல நிறுத்திட்டு போனால் என்ன ஆகும், அங்கே போகிறப்ப அப்புறம் 11 மணிக்கு போவேன், அப்புறம் 4 மணி நேரத்தில் திரும்பி வரணும், போகிறதே வேஸ்ட்டாக போயிடும், கம்முன்னு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிரும், அவங்களுக்கும் டென்ஷன் ஆயிரும். இப்போ பையனும் கஷ்டப்படுறான், அவரும் கஷ்டப்படுறாரு, அந்த அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, போயிட்டே இருக்க இருக்க ஊட்டியில் டிராஃபிக் இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல வந்து ஒரு 10 வண்டி நிற்கிது, நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது, 5 நிமிஷமாக நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேரம் இல்லையா. 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டே இருக்குன்னா உடனே அந்த அம்மாவுக்கு கிடச்சிதுரா வாய்ப்பு, ஏன் இப்போ நிற்கிறீங்க, இப்போ நிற்கிறீங்க, அப்போ நின்று 1 நிமிஷம் வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே, இப்போ அவனும் அழுகாமல் இருப்பான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நமக்கு டென்ஷன் ஆயிரும் இல்லையா. அப்போது இன்னும் உச்சகட்டமான கோபம் வரும், இன்னும் வேகமாக காரில் போகிறது, பேசாமல் காரில் போகிறது, டென்ஷன் ஆகி காரில் போகிறதுலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் நல்லா நினச்சிக்கோங்க, கார் இல்லாதவங்க எல்லாம் காரில் போகிறாங்கன்னு தான் நீங்கள் என்ன சொல்கிறது, பொறாமப்படுறோம், கவலைப்படுறோம். காருக்குள்ளே எப்படி போகிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. மேக்சிமம் ஒரு 80% காருக்குள்ளே சண்டையாக போகிறது தான் பெரும்பாலும் கேஸை நம்ம பார்க்குறோம். சரிதானா, ஏன்னா அதுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு வந்துடும். ஒரு ஆளுக்கு கதவை திறக்கணுங்கோ, ஒரு ஆள் கதவை மூடணுங்கோ, ஒரு ஆள் ஏசியை போடணுங்கோ, ஒரு ஆள் பாட்டை போடணுங்கோ, என்னோடய பாட்டை போடணுங்கோ, இதெல்லாம் நிறைய இருக்குது. சரி, இப்படியே போகுது, எல்லாம் பயங்கர டென்ஷனில் மேலே போயிட்டே இருக்கிறோம். இப்போ எங்கே போகிறோங்க, ஊட்டிக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போகிறோம் இல்லையா. சரி, அப்போ ஊட்டி எப்படியோ கொண்டு போய் தள்ளிட்டாரு, 9:30 போய் சேர்ந்தாச்சு ஊட்டிக்கு. 9:30 போனோடனே கீழே இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு போனதே போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸ் போனால் இந்த பசங்க 2 பேர் அப்படியே இறங்கி ஒரே சந்தோஷம், அப்பா குளிராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஐ போட்டு, ஐ தண்ணி. சரிதானுங்களா, இந்த பக்கம் வேற, குதிரை வேற, குதிரை ரேஸு, குதிரை அந்த இதை கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா, குதிரை மேலே உட்கார வச்சு, அது அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அவன் சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கான். அவன் அப்பளத்தெல்லாம் மறந்துட்டான். ஆனால் நம்ம பெரியவங்க மறப்போமா, மறக்க மாட்டோம். சரிதானுங்களா, இந்த அம்மா கீழே இறங்கி அந்த பக்கம் போய் நின்றுச்சு, அவரும் வண்டி நிறுத்திட்டு அந்த பக்கம் போய் அந்த இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்பாவிட்ட வந்து அந்த பையன் கேட்குறான், அப்பா வாங்கப்பா போட்டில் போகலாம், போட்டில் போகலாம், போட்டில் போகலாம், சீக்கிரம் போகலாம், எல்லோரும் போகலாம் அப்படின்னு அப்படியே கத்துறான், சந்தோஷத்தில் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா எப்படி இருக்காரு, கோபத்தில் டென்ஷனில் இருக்காரு, ஆமாண்டா உங்கள் அம்மாவை கட்டினதுக்கு இது ஒன்று தான் நான் போகணும், அப்படியே பிடிச்சி தள்ளி விடுங்க, நான் போயிடுற அப்படியே தண்ணியோட அப்படின்னு டென்ஷன். இந்த பக்கம் அவங்க அம்மா, அம்மா குதிரையில் போகலாமா, அம்மா குதிரையில் போகலாமா, ஆமாம் உங்கள் அப்பனை கட்டினதுக்கு இது ஒன்று தான் எனக்கு பத்தலை, சரிதானே அப்படின்னு ஒரு டென்ஷன். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே போனோம், ஊட்டிக்கு போனோம், எதுக்கு போனோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போனோம். இப்போ சந்தோஷமாக இருக்கிறோமா சொல்லுங்கள், சரிங்களா. அப்போ இதுலேருந்து மகான்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சந்தோஷம் என்பது புறத்தை சார்ந்தது அல்ல, உங்களுடைய அகத்தை மனதை சார்ந்தது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானுங்களா, இருக்கிற இடத்துலேயே சொர்க்கம் இருக்குது, நம்ம மனம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்தால். அப்போ மகிழ்ச்சியோ துக்கமோ எங்கிருந்து வருது, நம்ம மனசுலேருந்து தான் வருது. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது உங்களுக்கு ரஜினி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அப்போ கமல் பிடிக்காது, இது ஒரு லாஜிக்கு இல்லையா. ஒரு இடத்துல போகிறீங்க, போகிற இடத்துல ரஜினியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, பெருசாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடனே என்ன ஆகும், ஒரே சந்தோஷமாயிரும், ஒரே சந்தோஷமாயிரும். இதே கமல் ஃபோட்டோ வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரே கஷ்டமாயிரும் இல்லையா. இது நேச்சர் தானே, இவனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ரஜினி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு மனசு தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மனம்தான், மனம் எதை விரும்புகிறதோ அதை அது மகிழ்ச்சியாக உணர்கிறது, மனம் எதை வெறுக்கிறதோ அதை துக்கமோ. அந்த ஃபோட்டோவில் இல்லை, இன்பமோ துன்பமோ ஃபோட்டோவில் இல்லை, அந்த இடத்துல இல்லை, அந்த பொருள் இல்லை, சரிதானுங்களா. அதை பார்க்கக்கூடிய மனதிலே இருக்கிறது, மனதினுடைய தன்மையிலே இருக்கிறது, மனதிலே இருக்கிற நிறைவிலே இருக்கிறது, மனதிலே இருக்கிற ஏற்றுக்கொள்ளலிலே இருக்கிறது.
அப்போ நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதற்கு நாம் சரி செய்ய வேண்டியது நம்முடைய மனதை மட்டுமே என்கின்ற ஒரு புரிதலை நாம் ஆழமாக எடுத்துக்கொண்டு நம் மனதை பக்குவப்படுத்துவோம், மனதை உயர்த்துவோம், மனதை வளப்படுத்துவோம், வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணத்திலும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.